தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுராந்தகீய புரராம மந்திரே மகிதாலயக்யசலிலே நமானிதம் மதிமத்வரேண்ய இதி வீரராகவம் மனவைகேந்திரபுரசம்யமி பிரியம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் என்கிற நகரத்திலே கோதண்டராமர் திருக்கோவில் இருக்கிறது. அந்த மகிமை வாய்ந்த ஆலயத்திலே முதல் தீர்த்த மரியாதை பெற்றவர் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. அவர் பிரசித்தரான கருடபுரம் சுவாமிக்கு பிரீத்தி பாத்திரமானவர். புத்திசாலிகளுக்குள் சிறந்தவர் இவர் என்று கருதி நான் அவரை தியானிக்கிறேன். இந்த ஸ்லோகம் ஒரு அருமையான மெட்டிலே இருப்பதாலும் ஒவ்வொரு பாதமும் ம என்ற எழுத்திலே மதுராந்தகம் மந்திரம் மகிதம் மதிமான் மனவை என்று ம என்ற எழுத்திலே தொடங்குவதாலே வந்த அனுப்பிராசத்தாலும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசர்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உம்முடைய தயா தரங்கங்களை அனுசரித்து போகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு சரஸ்வதியை பேச்சை கொடுக்கட்டும். ஸ்ரோதாக்களின் காதுகளிலே தேன் வழியும்படி இருப்பதும் அவர்களுடைய இஷ்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தருகிற காமதேனு போல் இருப்பதுமான சரஸ்வதியை அந்த கடாட்சங்கள் அடியேனுக்கு தரட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு இன்னமுதலாகி நின்ற என்பது. இதற்கு பதம் பதமாக பிரித்து அர்த்தம் சொன்னால், இன் மதுரமான அமுத அமிர்தத்தினுடைய கடல் சமுத்திரம் ஆகி நின்ற என்னலாம்படி இருந்த என்று அர்த்தமாகிறது. மதுரமான அமிர்த சமுத்திர ரூபத்திலே இருந்த போக்கியமான அமிர்த சாகரமாயிருக்கிறார் பகவான் என்று சொல்ல வருகிறார். ஆனால் இதற்கு அடுத்த பதம் விழிவருள்மையர் என்று இருக்கிறது. இந்த இன்னமுத கடலாகி நின்ற என்ற பெயரச்சத்தை விசேஷணத்தை எந்த விசேஷத்திலே கூட்டுவது? இன்னமுத கடலாகி நின்றது யார் எது? இன்னமுத கடலாகி நின்ற விழி என்று அன்வயிப்பதா? இன்னமுத கடலாகி நின்றதும் விழிவாருவதுமான அருள் என்று அன்வயிப்பதா? இன்னமுத கடலாகி நின்றதும் விழிவார் அருள் கொண்டதுமான மெய் என்று திருமேனியிலே அன்வயிப்பதா?
இன்னமுத கடலாகி நின்றவரும் விழிவார் அருள் மெய் கொண்டவருமான மெய்யர் என்று பகவானிலே அன்வயிப்பதா என்று கேட்டால் எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறது இந்த வரி. வியாக்கியானங்களும் கூட இந்த வெவ்வேறு அன்வயங்கள் பொருந்துவதை சிறப்பாக விளக்குகின்றன. ஆகையாலே நாம் என்ன அர்த்தம் சொல்லப் போகிறோம் என்றால், இன்னமுத கடலாகி நின்ற விழியின் மூலம், இன்னமுத கடலாகி நின்ற அருளை வழங்குகிற, இன்னமுத கடலாகி நின்ற மெய் கொண்ட, இன்னமுத கடலாகி நின்ற பகவான் என்று நாலு தடவை இந்த இன்னமுத கடலாகி நின்ற என்ற விசேஷணத்தை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். இந்த நாலு இன்னமுத கடல்களிலே முதலாவதாக பகவான் என்கிற இன்னமுத கடலை பற்றி கேட்போம். ஏன் இது முதலிலே என்றால், நிறைய காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம், எல்லா வியாக்கியானங்களிலும் விட்டு போகாத அர்த்தம் இது, பகவான் இன்னமுத கடலானவன் என்று. விழி இன்னமுத கடலானது இத்தியாதியான அர்த்தங்கள் சில வியாக்கியானங்களில் மட்டுமே உண்டு. ஆகையாலே முதலிலே எல்லாருக்கும் தோன்றுகிற அர்த்தம் இன்னமுத கடலாகி நின்றவன் பகவான் என்பதாகினபடியாலே அதை முதலிலே அனுபவிப்போம். பகவான் இன்னமுத கடல், இதையும் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளலாம். பகவான் இனியவன், அமுதானவன், கடலானவன் என்று மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம், அது ஒரு வழி. அல்லது அமுதுதான் இனியானது, அந்த அமுதினுடைய கடலானவன் பகவான் என்றும் சொல்லலாம். இப்பொழுது இனியவன், அமுதானவன், கடலானவன் என்று மூன்று கருத்துகளாக பிரித்து கொண்டு அனுபவிப்போம். இந்த மூன்று கருத்துகளையும் அடிக்கடி விளக்குகிறார்கள், அவர்களை தேசிகன் பின்பற்றுகிறார். இங்கே தேசிகன் ஆழ்வார்களை பின்பற்றி அவன் இனியவன், அமுதானவன், கடலானவன் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த ஆழ்வார்கள் யாரை பின்பற்றி அவன் இனியவன், அமுதானவன், கடலானவன் என்று சொன்னார்கள் என்று கேட்டால், ஆழ்வார்களுக்கும் மூல கிரந்தம் ஒன்று உண்டு, அது வேதம். அவர்கள் வேதத்தை அடியொற்றி பகவானை இனியவன், அமுதானவன், கடலானவன் என்று சொல்கிறார்கள். பரம்பொருள் இனியது, பரம்பொருள் அமிர்தமானது, பரம்பொருள் சமுத்திரமானது என்ற மூன்று கருத்துகளும் வேதத்திலே இருக்கிற கருத்துகள். வேதத்திலே இனிய, அமுத, கடல் என்பதற்கு எந்த சம்ஸ்கிருத பதங்கள் இருக்கின்றன என்றால், ரச, அமிர்த, சமுத்திரம் என்கிற பதங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சில வேத வாக்கியங்களை ஓதி கேட்டு அனுபவிப்போம். முதல் வாக்கியம் நம்ம பலருக்கும் தெரிந்த தைத்திரிய உபனிஷத் வாக்கியம், ஓம் ரசோ வைசஹ ரசக்ஹே வாயம் லப்வானந்தி பவதி என்பது அவனை ரசம் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறது பகவானை. இரண்டாவதாக அமிர்தம் என்று கூறுகிற வேத வாக்கியம், அமிர்தம் என்று சொல்வதற்கு நிறைய வேத வாக்கியங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று, ஏஷத ஆத்மாந்தர்யாம்யமிருத என்பது, அந்தர்யாமி பிராமணத்திலே இருப்பது சுபாலோபனிஷத்தில் உண்டு. உன் ஆத்மாவாகவும் அந்தர்யாமியாகவும் இருக்கிற இவன் அமிர்தன் என்று இதற்கு அர்த்தமாகிறது.
இந்த வாக்கியம் அடிக்கடி வேறு வருகிறது. மூன்றாவதாக சமுத்திரம் என்பதை காட்டுகிற வேத வாக்கியம் சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய ததா வித்வன்நாம ரூபாத் விமுக்தஹ பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் என்று முண்டகோபனிஷத்திலே நதிகள் சமுத்திரத்திலே கலந்து விடுவது போலே முக்தர்கள் பகவானிடம் ஒன்றி விரிகிறார்கள் என்று அர்த்தம். பகவான் சமுத்திர துல்லியன் என்பதை காரணபூர்வகமாக காட்டுகிறது இந்த முண்டகோபனிஷத் வாக்கியம். நாம் மூன்று கருத்துகளுக்காக மூன்று வேத வாக்கியங்களை மட்டும் காட்டினோம். இந்த மூன்றுமே உபனிஷத்துகளிலே இருக்கிற வாக்கியங்கள். இந்த உபனிஷத் கருத்துகளை பின்பற்றி உபனிஷத் சமாகமமான திராவிட வேத சாகரத்திலே ஆழ்வார்கள் இந்த மூன்று கருத்துகளையும் அனுவதிக்கிறார்கள். இந்த மூன்றுமே ஆழ்வார்கள் விளக்கி காட்டிய பண்புகள். இதை இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். ஆழ்வார்கள் அருமறையை தமிழ் செய்தவர்கள் தானே. ஆழ்வார்களை அடியொற்றித்தான் தேசிகன் பத பிரயோகமும் அர்த்த வர்ணனமும் பண்ணுவார் என்பதை மீண்டும் மீண்டும் காட்டுகிறார்கள் நம் பூர்வர்கள். இன் அமுத கடல் என்ற மூன்றும் பகவானுக்கு விசேஷணங்கள். பயிலவினிய நம் பார் கடல் சேர்ந்த பரமன் என்கிற வரியிலே ஆழ்வார் இனிமையை கூறுகிறார் கடலில் சேர்ந்தவனுக்கு. அச்சுவை கட்டியென்கோ அறுசுவை அடிசிலென்கோ நெய்ச்சுவை தேரலென்கோ கனியென்கோ பாலென்கேனோ என்றே வெள்ளம் அடிசில் நெய் தேன் பழம் பால் இவற்றை உவமைகளாக காட்டி பகவானுடைய இனிமையை வர்ணிக்கிறார் ஆழ்வார். கரும்பினின் சாரு போல பருகினேர் கினியவாரே என்றார் வேறோர் ஆழ்வாரும். இன் அமுத கடல் என்ற மூன்றிலே இன் என்பதன் ஆழ்வார்கள் தரும் விளக்கங்களை பார்த்தோம். இரண்டாவதாக பகவானை அமுதமாக வர்ணிப்பது ஆழ்வார்கள். இதோ ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே கோயில் திருவாமொழியிலே அதிலேயே கங்குலும் பகலும் பதிகத்திலே அலை கடல் கடைந்த ஆரமுதே பல தடவை இந்த மாதிரி பகவானை அமுதாக இனிமையையும் அமுதத்தையும் சேர்த்து சொன்னதும் உண்டு. எழுமைக்குமெனதாவிக்கு இன்னமுதத்தினை என்று இன்னமுத என்று சேர்த்து கண்ணலங்கட்டி தன்னை கனியின் அமுதம் தன்னை இன்னமுதம் இன்பவாற்றினை அமுதம் தன்னை என்று திருக்குறுந்தாண்டாம்.
இப்படி இன்னென்றும் அமுதென்றும் இருப்பதை ஆழ்வார்கள் கூறியிருப்பதை காட்டிய பிறகு மூன்றாவதாக பகவானை கடல் என்று பேசுகிற ஆழ்வார் பாசுரங்கள். திகழும் தன் பறவையென்கோ, பறவை என்றால் சமுத்திரம், பறவை என்று வல்லினரா போட்டால் பட்சி என்றாகிவிடும் அர்த்தம், மெல்லினரா போட்டு பறவை என்று சொன்னால் அது சமுத்திரம் என்று அர்த்தம், பறந்து கிடப்பதாலே அதற்கு அந்த பெயர். திருமங்கை ஆழ்வார் மலைகளும் மாமணியும் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலை கடல் போலிவர் போல் என்ன அட்டபுயகரத்தேன் என்கின்றாரே என்றார். காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜ பெருமாள் விஷயமான பதிகம், அந்த பதிகத்திலே சொல் அழகோடு கூட மலைகளும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் என்று மோனை அழகு, மங்கை சங்கம் தங்கு என்று எதுகை அழகு, இவற்றோடு கூட உவமை அணி அழகும் உண்டு. அலை கடல் போல் இவர் என்று பெருமாளை கடலுக்கு சமமாக சொன்ன பாசுரம் நிறைய உண்டு, அதில் இது ஒரு மாதிரி. கடலையும் அமுதையும் சேர்த்து சொன்னதும் உண்டு. பெரிய திருமொழியிலே கடலமுதத்தை என்று இப்படியெல்லாம் ஆழ்வார் சூத்திகளை சேவித்தால் நமக்கு என்ன தெரிகிறது? இனியவன் அமுதமானவன் கடல் போன்றவன் என்ற மூன்றே மொழிகளை இட்டு பகவானை தனித்தனியாகவும் இவற்றில் இரண்டை சேர்த்தும் ஆழ்வார்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி, அவர்களும் பின்பற்றின வேதாக்கியங்களை பின்பற்றி இங்கே மும்மணி கோவையிலே இந்த மூன்றையும் சேர்த்து இன்னமுத கடலாகி நின்ற என்கிறார். இது முதல் விளக்கம். இதை மேலும் விளக்குவதற்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சேவிப்போம். பெருமாளுக்கு 1000 திருநாமங்களிலே மது என்றும் அமிர்தஹ என்றும் அபாநிதிஹி என்றும் மூன்று திருநாமங்கள். இந்த மூன்றுக்கும் இனியவன் என்றும் அமுதமானவன் என்றும் சமுத்திரமானவன் என்றும் அர்த்தங்கள். அது இப்பொழுது இன்னமுத கடல் எனத்தில் மூன்று பண்புகள் சொல்லுகிறோமே, அந்த மூன்று பண்புகளிலே ஒவ்வொன்றுமே ஒரு திருநாமமாகி இருக்கிறது. இந்த மூன்று குணங்களும் முக்கியமாக இருப்பதால் மூன்று திருநாமங்கள் முளைத்திருக்கின்றன அவற்றிலிருந்து. இன்னமுத கடல் என்ற தமிழ் பதம் மது அமிர்த அபாநிதி என்று மூன்று பெயர்களை அளித்திருக்கிறது. இந்த மூன்று திருநாமங்களின் பொருள்களையும் பராசபட்டர் பகவத்குண தர்ப்பணத்திலே எப்படி விளக்குகிறார் என்பதை கேட்போம். முதலாவது லப்த வித்யேப்யஹ ஸ்வதமானத்வாதி மதுஹ யதா மத்வ உத்ஸ இதி அத மதுர மதுதி ஸ்வரூபே அஸ்மின் என்று அங்கே அவருடைய சூக்திகள். இதனுடைய அர்த்தம்
தியானிப்பவர்களுக்கு இனிக்கிற காரணத்தாலே பகவானுக்கு மது என்று பெயர். ஸ்வதமானத்வாத் இனிப்பதால், மத்வ உத்ஸஹ என்று வேத வாக்கியம், விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹ. ஓம் தேனின் ஊற்று என்று வேதம் கூறுகிறது. இவன் இனிமையான தேனூற்று போல குணம் கொண்டவன். இங்கே இனிய கடல் என்பதையும் சேர்த்து சொல்லுகிறார் பட்டர். மதுர மதுதிஸ்வரூபே இனிய தேன் கடல் என்கிறார். அடுத்து இரண்டாவது அமிர்தஹ என்கிற திருநாமம். தேஷாம் நிர்வதிக துர்யேண ஜரா மரண வாரணேன சதா சேவாயாமபி அதிருப்திகரத்வேன வா அமிர்தஹ யதா அமிர்தசேவன திருப்யன் பிரேக்ஷமாணார்தனம் இதி. இந்த சூத்தியினுடைய அர்த்தம், பெருமாளுக்கு அமிர்தம் அதாவது அமுதன் என்ற பெயர் வந்ததற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம். தன்னுடைய தொண்டர்களுக்கு அமுதம் போல இனிப்பதாலோ, அது முதல் காரணம். இரண்டாவது, அவர்களுக்கு மூப்பையும் சாவையும் நீக்குவதாலோ அமிர்தத்தை உண்டு அனுபவித்தவர்களுக்கு ஜராமரணங்கள் இருக்காது. பகவானும் ஜராமரணங்களை நீக்க வல்லவன். அந்த காரணத்தாலோ. மூன்றாவது, எப்போதும் உட்கொண்டாலும் அலுத்து போகாமல் போதுமென்றே தோன்றாமல் இருப்பதாலோ அது அமிர்தத்தினுடைய பண்பு. மற்ற வஸ்துகளை சாப்பிட்டால் சற்று நேரத்திலே போதும் என்று தோன்றிவிடும். அனவதிகமாக சாப்பிட யாராலும் முடியாது. ஆனால் அமிர்தத்துக்கு விதிவிலக்கு. போதும் என்கிற திருப்தியே ஏற்படாது, அலுத்து போகாது. இந்த அர்த்தத்திலும் பகவான் அமிர்தம். இப்படி மூன்று காரணங்களை சொல்லி பகவான் அமிர்தன் என்பதை விளக்கினார் பராசர பட்டர். இனியன் ஆயிற்று, அமுதன் ஆயிற்று, மூன்றாவதாக கடல் அபாம் திசிகி என்று திருநாமம். மத்யமான மகார்ணவதாரணாதி அபாம் நிஜிஹி. இதனுடைய அர்த்தம், அபாம் நிதி என்பது பொதுவாக சமுத்திரத்துக்கே பெயரானாலும் கூட பெருமாளுக்கும் அது பெயரானதற்கு இப்படியும் ஒரு காரணம் சொல்லலாம் என்கிறார். சமுத்திரத்தை கடைந்த போது அதை தரித்து கொண்டிருந்தார் அவர், ஆகையாலே அந்த பெயர். இதே மூன்று திருநாமங்களுக்கு பராசரத்தருக்கும் முற்பட்டவரான ஆதிசங்கரர் சற்று வேறான அர்த்தங்களையும் கூறுகிறார். ந வித்யதே மிருதம் மரணம் அஸ்ய இதி அம்ருதஹ அஜரோ மர இதி ஸ்ருதே. இது சங்கரர் தரும் விளக்கம். அழியாதவன் என்று அர்த்தம் அம்ருதன் என்ற பெயருக்கு என்கிறார். நமக்கு இந்த அர்த்தமும் உபாதேயம்தான்.
ஒரே பெயருக்கு பல அர்த்தங்கள் சொன்னால் நல்லதுதான். யசா மது பராம் பிரீதிம் உற்பாதயதி ததேதி மது, தேன் போல நிறைய இன்பம் தருபவன் என்ற அர்த்தம் மது என்ற பெயருக்கு. இந்த அர்த்தம் சங்கரர் பராசர பட்டர் இருவரும் சம்வதித்து சொல்லுகிற அர்த்தமாக இருக்கிறது. மூன்றாவது திருநாமம் ஆபோயத்ர சிதீயந்தே சஹ சரசாமஸ்மி சாகரஹ இதி பகவத்வசனாத். இங்கே பராசர பட்டரிடமிருந்து சற்று வித்தியாசமாக அர்த்தம் சொல்கிறார் சங்கர். சங்கரர் என்ன சொல்கிறார்? சமுத்திரம் என்றேதான் அர்த்தம் சொல்கிறார். ஜல நிதி, அபாம் நிதி என்றால் ஜல நிதி சமுத்திரம். பகவத்கீதையிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார். சரசாமஸ்மி சாகரஹ என்று பகவானே சொல்லிக் கொள்கிறார், நீர்நிலைகளுக்குள்ளே நான் சமுத்திரமாக இருக்கிறேன் என்று. சரசுகளுக்குள்ளே நான் சாகரமாக இருக்கிறேன் என்றவன் பகவத்கீதையில் அருளிதால் அவனே சமுத்திரம் என்றதாயிற்று. இதுவரை இனியான் அமுதம் கடல் என்று மூன்று பதங்களுடைய கருத்துகளை உபனிஷத்துகளும் ஆழ்வார்ப்பாசுரங்களும் சஹஸ்ரநாம பாஷ்யங்களும் விளக்குகிற விதத்தை கேட்டோம். அவன் எதனாலே அமுதன் என்பதற்கு நாலு காரணங்களை கேட்டோம். இனிப்பதாலும் மூப்பையும் மரத்தையும் தவிர்க்க பயன்படுவதாலும் போதும் என திருப்தியே வராததாலும் அழியாமையாலும் என்று நாலு காரணங்கள். இதே போல எதனாலே அவன் கடல் எண்ணப்படுகிறான் என்பதற்கு எல்லாம் சென்றடையும் இடம் என்று முண்டகோபனிஷத் காட்டிய ஒரு காரணத்தை தவிர மற்றவற்றை இன்னும் விளக்கவில்லை. ஆகையால் திருமங்கை மன்னருடைய பாசுர வரிகளை இப்பொழுது மீண்டும் சேவிக்கிறோம். மலைகளும் மாமணியும் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலை கடல் தோல் இவர். இதிலே பகவான் அலைக்கடல் போல இருக்கிறார் என்று சொன்னதற்கு ஒரு காரணமும் சொல்லி இருக்கிறார். இந்த காரணம் வேதமாகவும் இலக்கிய நயம் மிக்கதாகவும் இருக்கிறது. சமுத்திரத்திலே என்னென்ன வஸ்துக்கள் இருக்குமோ அதெல்லாம் பகவானிடம் இருக்கிறதாம். என்னென்ன என்றால் நாலு வஸ்துக்களை சொல்லுகிறார். மலைகள், மாமணி, மலரவள், சங்கு என்று. ஆமாம், சமுத்திரத்துக்குள்ளே மலைகள் இருக்கும், ரத்னங்கள் இருக்கும், மகாலட்சுமியும் கடல் கன்னியாக இருப்பாள், சங்கு பூச்சிகளும் இருக்கும். இன்றைக்கும் நாம் சங்கு வேண்டுமென்றால் கடற்கரைக்கு சென்றுதான் பொறுக்கிக் கொண்டு வருகிறோம். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். இதே நாலு வஸ்துக்களும் பகவானுடைய திருமேனியிலும் இருக்கின்றன. அவருடைய நாலு தோள்களும் நாலு மலைகள் போல இருக்கின்றன. அவர் அணிந்திருக்கிற ரத்னங்கள் கௌஸ்துபம் இத்தியாதிகள் அவரை ரத்னாகரமாக ஆக்குகின்றன. ரத்னாகரம் என்றால் சமுத்திரம். அவருடைய மார்பிலே மகாலட்சுமி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். பாஞ்சஜன்யம் என்ற சங்கை அவர் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதனாலே மலைகளும் மாமணியும் மலரவளும் சங்கும் சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய நாலு வஸ்துக்களும் இவருடைய திருமேனியிலேயும் வந்துவிட்டன. அவர் இந்த விதத்தாலே சமுத்திரம் போல ஆகிவிட்டார் என்று
ஆழ்வாருடைய நயமான பேச்சு. பகவானை சமுத்திரமாக வர்ணிப்பவர்கள் வேறு சில காரணங்களையும் காட்டுகிறார்கள். வேறொப்பார் விண்முதலாம் என்று தொடங்குகிற செய்யுளிலே தேசிக பிரபந்தம் காட்டுகிற காரணம் வேறாக இருக்கிறது. அதிலே ஒரு வரி, கடலொப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் என்பது. இதிலே சொன்ன காரணம் புது காரணமாக இருக்கிறது. கடல் நமக்கு தெரியுமா தெரியாதா என்றால் தெரியும் தெரியாது என்று இரண்டு விடைகளும் சரியாகின்றன. கடல் நம் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனாலும் கடலில் எத்தனையோ வஸ்துக்கள் தெரியாமல் மறைந்து கிடக்கின்றன. கண்டிடினும் காணா கூத்து. இதே போல்தான் பகவானும். கோவில்களிலே அர்ச்சாமூர்த்திகள் மூலமாக நாம் அவனை காண்கிறோம், பார்க்கிறோம், ஆனாலும் அவனிடம் நம்மால் காண முடியாத அம்சங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இந்த விதத்தாலே அவன் கடல் போன்றவன். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் கடலுக்கும் பகவானுக்கும் இன்னொரு சாமியத்தை சொல்லுகிறார் தேசிகன் வேறொரு இடத்திலே. கடல் விபுலமானது, பெரியது, அபரிச்சேத்யமானது, வரம்பே தெரியாதது. அதிலே எல்லாவற்றையும் அறிவது நம்மால் ஆகாது. பகவானும் அப்படியே பரிச்சேத ரஹிதன், மகதோ மகியான். இதோ ஒரு மணிப்பிரவாள சூத்தி சுவாமி தேசிகனுடையது. இவ்வீஸ்வர தத்துவத்தையும் ஈஹிதவ்ய தத்துவங்களையும் யதா பிரமாணம் தெளிய பிராப்தம் இவ்விடத்தில் சர்வஜ்ஞ வேண்டா. அபரிச்சேத்யமான கடலிலே படகோட்டுவார் வழி முதலாக வேண்டுவன தெளியுமா போலே இவ்வளவு விவேகிக்கை அவசியாபேட்சிதம். இது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே தத்வத்ரய சிந்தனாதிகாரத்தின் முடிவிலே வழங்குகிற அறிவுரை. கடல் எப்படி எல்லை தெரியாதிருக்கிறதோ அதுபோலவே பகவான் அபரிச்சேத்யன், உண்மையில் அவனுக்கு எல்லையே கிடையாது. அதனால்தான் அவனுக்கு அனந்தம் என்று பெயர். கடலை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இருப்பது போலே சர்வேஸ்வரனை பற்றியும் நமக்கு தெரியாதவை ஏராளம். கடலை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள அவசியமில்லாதது போலே பகவானை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடலிலே படகு ஓட்டுபவன் அல்லது கப்பல் ஓட்டுபவன் மாலுமி வழி முதலியினவற்றை தெரிந்து கொண்டாக வேண்டியது போல நாமும் உபாயம் உபேயம் இவற்றை தெரிந்து கொண்டாக வேண்டும். படகோட்டி மற்றபடி கடல் ஆராய்ச்சியில் இறங்காமலே தன் பணியை முடித்து விடுவது போல நாமும்
ஈஸ்வர தத்துவத்தை நம்மால் முழுதாக அறிந்து கொள்வது சாத்தியமும் இல்லை தேவையும் இல்லை என்று வாழாவிருந்து விடுவது நல்லது. இவ்வாறாக சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் சாமியம் கூறி விளக்குகிறார் சுவாமி தேசிகன் இந்த மணிப்பிரவாள சூக்தியிலே. இதுவரை பகவான் இனியவன், பகவான் அமுதம், பகவான் சமுத்திரம் என்று இன்னமுத கடல் என்ற பதக்கோவையில் சொன்ன மூன்று பண்புகளையும் தனித்தனியே கேட்டோம். அவற்றை சேர்த்து இன்னமுதக்கடல் என்னும் போது வேறோர் அர்த்தமும் கிடைக்கிறது. இன் என்பதை அமுதம் என்பதோடு அன்வயித்து, அமுதம் என்பதை கடல் என்பதோடு அன்வயித்தால் இனிய அமுதத்தின் கடல் என்று அர்த்தம். அமிர்தமாகவும் கடலாகவும் இருப்பது வேறு, அமுதக்கடலாக இருப்பது வேறு. அவன் அமுதக்கடலாகவும் இருக்கிறான் என்பது சுவாமி தேசிகன் உகந்த அர்த்தம். அதனாலே அவர் தேசிக பிரபந்தத்திலே அடிக்கடி இது பற்றி பேசுகிறார். அமிர்த ரஞ்சனியிலே அலையற்ற ஆரமுதக்கடல் என்று ஒரு செய்யுள் ஆரம்பிக்கிறது. இந்த செய்யுள் தத்துவ நவநீதம் என்ற சில்லறை ரகசிய கிரந்தத்தின் இறுதி பாடலாகவும் இருக்கிறது. இதில் பெருமாளை அமுதக்கடலாக கூறும்போது அலையற்ற என்றும் ஆர் என்றும் இரண்டு அடைமொழிகளை இட்டிருக்கிறார். அலையற்றவார அமுதக்கடல், இவ்விரண்டும் கடலிலிருந்து பெருமாளை வேறுபடுத்தி காட்டுகின்றன. கடலானது அலையுள்ள பூர்த்தி அற்ற அமுதக்கடல், ஆனால் இவர் அலை அற்ற பரிபூர்ணனான அமுதக்கடல். ஆர் என்றால் பரிபூர்ணனான நிரம்பிய என்று அர்த்தம். அவன் ஆரமுதா ஆறாவமுதா இரண்டையும் சொன்னால் முரண்பாட்டு தோற்றம். ஆர் என்பதும் ஆரா என்பதும், ஆர்ந்தது என்பதும் ஆராதது என்பதும் ஒன்றுக்கொன்று முரணானவை. ஆனால் இரண்டையும் வெவ்வேறு அர்த்தங்களில் சொன்னால் முரண் அமைதி ஏற்படும். ஆர் என்பதற்கு பூர்ணமான என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் அவன் ஆரமுது, ஆர் என்பதற்கு போதுமான திருப்தி தருகிற என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் ஆராவமுது. ஆராத என்றால் போதாத என்று அர்த்தம். ஆரமுதலேயும் ஆறாவமுதலேயும் இருக்கிற முரண்பாடு தவிர அலைக்கடல் அலையற்ற கடல் என்பதிலே இன்னொரு முரண்பாடு கூட இருக்கிறது. அவனை அலையற்ற ஆரமுதக்கடல் என்கிறார் தேசிகன், அலைக்கடல் போல் இவர் என்கிறார் கலியன் திருமங்கை ஆழ்வார். விரோதமாக இருக்கிறதே, அவர் அலைக்கடல் போலா அலையற்ற கடல் போலா? கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்று சொல்கிறோம். அப்படி கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையவர் கலியன் உரைக்கு எதிராக பேசலாமோ என்று ஆட்சேபம். அலையற்ற கடல் என்றால் அது அபூதோபமா, இல் பொருள் உபமை அணி என்பார்கள் தமிழிலே. ஏன் இல் பொருள் என்கிறோம் என்றால் நாம் அலையற்ற கடலை கண்டதில்லை. தெரிந்ததைத்தான் உபமையாக காட்ட வேண்டும் என்றால் அலைக்கடல் போல் என்று சொல்ல வேண்டும்.
ஆனால் உண்மையில் பெருமாள் அலையற்றவர் என்று கூறியதிலே வேறொரு உட்கருத்தும் உண்டு. அலைகள் ஊர்மிகள் என்று ஆறு அவஸ்தைகளை சொல்வது வழக்கம். இந்த ஆறு அலைகள் எவை என்றால், இதற்கு இரண்டு விதமாக பதிலளிக்கிறார்கள். ஆறு உட்பகைவர் அந்த சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிற காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தர்யம் என்ற ஆறு தான் ஷட் ஊர்மிகள் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேறு ஆறு, பசி தாகம் சோகம் மோகம் மூப்பு மரணம் என்ற ஆறையும் ஷடூர்மிகள் என்று நிறைய பேர் விளக்குகிறார்கள். இந்த ஆறு அலைகளும் இல்லாதவரானதாலே பகவானை அலையற்ற கடல் என்கிறார். விரோத ஆபாசம் பரிகிருத்தமாகிவிட்டது, முரண்பாடு இப்பொழுது இல்லை. அவர் அலைகடல் போலே அலையற்ற கடலாக இருக்கிறார். அவர் ஆரமுதாகவும் ஆறாவமுதாகவும் இருக்கிறார். இது இருக்கட்டும். இதே மும்மணி கோவையிலே இதற்கடுத்த பாசுரத்திலேயே அந்த நிலமுத வாழியாய் நிற்றி என்கிறார். ஆழி என்றால் சமுத்திரம், அந்தம் என்றால் முடிவு. அப்ப இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? முடிவில்லாத அமுத கடலாக நீ நிற்கிறாய் என்று அர்த்தமாகிறது. அந்த மீளமுத அழியாய் நிற்றி. இதிலேயும் அந்தமில் என்பது வெதிரேகம். சமுத்திரம் அந்தமுள்ள ஆழி, நீ அந்தமில்லாத ஆழி. அலையற்ற என்பது போல அந்தமற்ற. கடலுக்கு அந்தம் உண்டு, பகவானுக்கு அந்தம் கிடையாது. அவன் அனந்தம், கடல் அனந்தம் என்று. பகவானை கடலாக உருவப்படுத்தியதிலே இதுவரை பல கருத்துகளை பார்த்தோம், பொருத்தங்களை. வேறொரு கருத்தும் இருக்கிறது, அது இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்தாகவும் இருக்கிறது. கரத்தாடினால் மகிழ்ச்சி உண்டாகும், சாபம் தீரும். மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே என்று தேசிக பிரபந்தம் சொல்கிறது. அதுபோல பகவானிடம் அவதாகனம் பண்ணி ஆனந்தம் பெறலாம் என்பது இப்போது சொல்ல போகிற இன்னொரு சான்யம். இரண்டு கேள்விகள் இப்போது. பகவானிடம் அவகாகிப்பதாக, அதாவது முழுகி நீராடுவதாக எவராவது விவகரிப்பது உண்டா? லோகம் விவகாரத்திலே அதை காணும். ஒருவரிடம் இன்னொருவர் முழுகி நீராடுவது என்பது பொருந்தவில்லை. அப்படி இருந்தாலும் இந்த மும்மணி கோவை வரியிலே இந்த சாமியத்தை சொல்லியாக வேண்டுமா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் சமாதானங்கள் இப்போது. நிறைய ஆச்சாரியர்கள் பகவான் என்ற நீர்நிலையிலே அமிழ்ந்து குளித்து மகிழ்வதை பற்றி பேசுகிறார்கள். ஓரிரண்டு ஸ்லோகங்களை மட்டும் இப்போது ரசிப்போம். குலசேகராழ்வாரின் வழித்தோன்றலான ஒரு குலசேகர ராஜா, அதே பெயர் கொண்ட ராஜா, இயற்றிய முகுந்த மாலையிலே இந்த ஸ்லோகம் நம்முடைய முன்னோர்களாலே பரிகிருஹீதமான ஸ்தோத்திரம் இது. கர சரண சரோஜே காந்தி மன்னேத்ரமீனே ஸ்ரம முஷி புஜ வீச்சி ஹரி சரசி விஜஹ்ய
आपीयते जो जलौघम् भवमरुपरिखिन्न क्लेशमद्य त्यजामि। இதனுடைய அர்த்தம், ஹரி என்பவர் ஒரு சரஸ், ஒரு நீர்நிலை, ஒரு பொய்கை. அவருடைய கைகளும் கால்களும் குளத்திலே தாமரைகள் போல இருக்கின்றன. கராரவிந்தம் சரணாரவிந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா. அவருடைய மிளிரும் கண்கள் குளத்து மீன்களைப் போல இருக்கின்றன. ஆகாரத்தினாலேயும் மீன் போல கண், மிளிர்ச்சியினாலேயும் மீன் போல. அவருடைய நாலு புஜங்களும் அலைகள் போல இருக்கின்றன. நீண்டு அசைந்து வருவதாலே அப்படி. அவரும் ஆழம் காண முடியாதவராயிருக்கிறார். அவருடைய காம்பீரியம் காரணம் அவரிடம் அமிழ்ந்தால் சிரமெல்லாம் தீர்ந்து விடுகிறது. நம்முடைய மனசை அவரிடம் அமிழ்த்த வேண்டும். அவருடைய தேஜஸ் என்ற நீர் வெள்ளத்தை பருகினால் சம்சாரம் என்ற பாலைவனத்து தாபம் தொலைந்து போகிறது. இதனாலே அமிழ்ந்தவர்களின் தாபம் தீர்த்தல் என்று வேறொரு சாமியம் கடலுக்கும் ஹரிக்கும் இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மும்மணிக்கோவிலே இழிவார் இழிகவென்று இன்ன முதக்கடலாகி நின்ற என்று இந்த வரி. இழிதல் என்றால் இறங்குதல் என்று அகராதிப்படி அர்த்தம். இந்த இன்னமுதக்கடலில் இறங்குபவர்கள் இறங்குக என்று தெரிவித்துக் கொண்டு நிற்கிறாராம் தெய்வநாயகன். கடலில் இறங்குவது என்றால் அவரிடம் அமிழ்ந்து குளிப்பதைத்தானே அர்த்தமாக சொல்ல வேண்டும். இப்படியாக இந்த சாமியம் தற்போதைய சந்தர்ப்பத்திலே பயன்படுவதாலே கடலுக்கும் பகவானுக்கும் இருக்கிற இந்த ஒப்புமையை மட்டும் மேலும் சிறிது விளக்கமாக பார்ப்போம். பகவானை தீர்த்தம் என்கிறார் நம்மாழ்வார். தீர்த்தம் என்றால் நீர்நிலை படித்துறை என்று ஒரு அர்த்தம், பவித்ரன் பரிசுத்தமானவன் என்று இன்னொரு அர்த்தம். இது நிற்க இருக்கட்டும். தேவநாயகனையே நீர்நிலையாக வர்ணிக்கிற ஸ்லோகம் ஒன்று மும்மணிக்கோவையின் இந்த வரிக்கு பொருத்தமான அர்த்தத்தை தருகிறது. மும்மணிக்கோவையும் தேவநாயக பஞ்சாசத்தும் ஒரே ஊரிலே ஒரே வருஷத்திலே அருளி செய்த கிரந்தங்கள். இப்பொழுது ஸ்லோகம். வியாமோஹி விவித போக மரீச்சிகாபிஹி விஸ்ராந்தி மத்ய லபதே விபுதைகநாத கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்டா. இதற்கான பொழிப்புரையை ஒரு வியாக்கியானத்திலிருந்து அப்படியே வாசித்து கேட்போம். ஏ தெய்வநாயகனே, ஸ்வர்க்கம் முதல் கைவல்யம் ஈராய் உள்ள போகங்களாகிற காணல் நீரால் மயக்கு வைக்கப்பட்டிருக்கிற எனது புத்தியானது அளக்க முடியாத குணங்களை உடையதும்
பரம பாவனமானதும் ஆத்மானந்தத்தை கொடுப்பதும் தன்னை அடைந்த கலிடத்தில் குளிர்ந்ததுமான உண்மை கிரீஷ்ம காலத்திலே தடாகத்தை அடைந்து நன்றாய் நீளியதாய் கொண்டு உடனே மயக்கத்திலிருந்து நீங்குகிறது. இதுல இலக்கிய நயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், போகங்களாலே களைத்து போன ஒரு ஸ்திரீ புத்துணர்ச்சி பெறுவதற்காக குளிர்ந்த தடாகத்திலே குளிக்கிறாள் என்ற அர்த்தம் கிடைக்கும்படி பண்ணி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. யார் இந்த ஸ்திரீ? என் புத்தி என்கிற இளம் பெண். எது அந்த தடாகம்? தேவநாதன் என்கிற தடாகம். பெருமாளுக்கும் தடாகத்துக்கும் என்னென்ன சாமியங்கள்? கம்பீரம், புண்ணியம், மதுரம், விஸ்ராந்தி பிரதம் என்று நாலு சாமியங்கள் சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு இங்கே வேண்டும். ஏனென்றால், இழிவார் இழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற என்ற வரிக்கு அர்த்தம் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இழிவார் இறங்குவார் இறங்குக, நீராடுவார் நீராடுக, ஈடுபடுவார் ஈடுபடுக என்று அர்த்தம். அப்படி நிற்கிறதாம் தேவநாதன் என்ற இன்னமுத கடல் ஐந்தை என்கிற ஊரில். இப்படி பெருமாளை குளிர்ந்த நீர்நிலையாக வர்ணிப்பது என்பது இந்த மும்மணி கோவை காலத்துக்கு முற்பட்ட காலத்திலும் உண்டு, பிற்பட்ட காலத்திலும் உண்டு. முற்காலத்திலே வியாபாரம் தன்னுடைய மகாபாரதத்திலே எழுதியிருக்கிறார், பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம் என்று. இதோ நான் பரம்பொருளிலே இழிந்து விட்டேன், புகுந்திருக்கிறேன், கோடைக்காலத்திலே குளிர்ந்த மடுவிலே இறங்குவது போல இருக்கிறது. இது மோக்ஷ தர்மம் என்ற முக்கியமான பகுதியிலே இருக்கிற முக்கியமான ஸ்லோகமானபடியாலே இதை மேலும் விளக்கி ஒரு ஸ்லோகம் இடுகிறார் சுவாமி தேசிகன் தனது சங்கல்ப சூரியோதய நாடகத்திலே. அந்த ஸ்லோகத்தை வேறொரு வியாக்கியாக மும்மணி கோவையின் இந்த வரியை விளக்குவதற்காக மேற்கோள் காட்டுகிறார். இதோ அந்த ஸ்லோகம். நித்தமசேஷதாபசமனம் நிஶ்ரேயசார்த்தப்ரதம் கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம் பஹுகுணம் ப்ரஹ்ம ப்ரவிஷ்டோ முனிஹி. இந்த ஸ்லோகத்திலே கடலுக்கும் பகவானுக்கும் சாமியங்கள் சொன்னது கிடக்கட்டும், மூன்று வாதிகளையும் காட்டுகிறார். மடு இருக்கிறதே ஹ்ரதம் நீர்நிலை, அது அருகில் இல்லாமல் இருக்கலாம். அருகில் இருந்தாலும் நாம் வேற்று ஊருக்கு போயிருக்கும் போது தூரத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த பரம்பொருள் என்கிற மடு நித்யாசன்னம், எப்போதுமே அருகில் இருப்பது. நீ எங்கு போனாலும் உன்னோடு கூடவே வரும். அதிலிருந்து நீ தூர போகவே முடியாது. இது முதல் வேறுபாடு கடலுக்கும் பெருமானுக்கும், நீர்நிலைக்கும் பெருமாளுக்கும். மடுவில் குளித்தால்
வெயில் சூடு என்ற ஒரு தாபம் மட்டும்தான் தனியும், இதய சூடு சம்சார சூடு அதெல்லாம் தனியாது. ஆனால் பரம்பொருளிலே அகதாகித்தாலோ தாபத்ரயம் எனப்படும் எல்லா தாபங்களும் தீரும், சம்சார தாபம் மனஸ்தாபம் கூட தீர்ந்துவிடும். அடுத்து மூன்றாவது வித்தியாசம், பரம்பொருள் வீடு என்கிற சதுர்த்த புருஷார்த்தத்தையும் தரவல்லது. ரதம் இருக்கிறதே மடு, அது தாபசமனத்தோடு நின்றுவிடும், வேறு புருஷார்த்தங்களை எல்லாம் தராது. இந்த மூன்று வேற்றுமைகள் முக்கியமாக இருக்கின்றன. குளிர்ச்சி முதலிய பல ஒற்றுமைகள் இருந்த போதிலும் இது சங்கல்ப சூரியோதயம் தருகிற விளக்கம். கடலாகி நின்ற என்று சொன்ன பொழுது சாமியங்களை மட்டும் பார்க்காமல் வித்தியாசங்களையும் பார்க்க வேண்டும். சங்கல்ப சூரியோதயம் என்ற இந்த நாடகத்துக்கும் முன்னோடியாக பிரபோத சந்திரோதயம் என்று ஒரு நாடகம் ஒரு அத்வைதி எழுதியிருக்கிறார். அந்த நாடகத்திலும் இதே விஷயம் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறார் அன்பு கோபாலாச்சாரிய சுவாமி. இப்பொழுது பிரபோத சந்திரோதய ஸ்லோகம். நித்யம் ஸ்மரன் ஜலத நீல உதாரஹார கேயூர குண்டல கிரீட தரம் ஹரிம் வா கிரீஷ்மே சுஷீதமிவ வா ஹர்தமஸ்தசோகம் பிரம்ம பிரவிஷ்ய பஜ நிர்வத்திமாத்மீன. பரம்பொருள் என்கிற நீர்நிலையில் ஈழிக இறங்குக, பிரம்ம பிரவிஷ்ய ஹ்ரதம் என்ற பதம் எதற்காக? ஆத்மாவின் நிம்மதிக்காக, சுகத்துக்காக என்கிறார். பஜ நிர்வத்திமாத்மீன, எப்படி பரம்பொருளிலே நாம் இறங்கி நீராட முடியும் என்றால், நித்யம் ஸ்மரம் என்கிறார், இடைவிடாத தியானம் என்பதுதான் அதில் இறங்கி நீராடுவது என்பது. எப்படி தியானிக்க வேண்டும்? ஜலத நீல முதாரஹார கேயூர குண்டல கிரீடதரம், மேகவண்டனான ஹரியை ஹாரம் கேயூரம் குண்டலம் கிரீடம் முதலிய அணிகலங்களாலே அழகு பெற்றவனாக தியானிக்க வேண்டுமா? மார்பிலே ஒன்று, தோளிலே ஒன்று, காதிலே ஒன்று, தலையிலே ஒன்று என்று நாலு திருவாபரணங்களை மாதிரிக்கு காண்பித்தார். இந்த திவ்ய மங்கள விக்கிரக தியானம் சீத ஜல ஸ்நானம் போலே ஆனந்தத்தை தரும் என்று மகாபாரத ஸ்லோகத்தை அடியொற்றி எழுதினார் பிரபோத சந்திரோதயக்காரர். அதையே மேலும் மெருகூட்டி கூறினார் சங்கல்ப சூரியோதயக்காரரான சுவாமி தேசிகன். இதுவரையில் இன்னமுத கடல் என்றது தேவநாத பெருமாளை என்று அர்த்தம் சொன்னோம். ஆசுரத்தின் அடுத்த வரியை நோக்கினால் வேறு அன்பயங்களுக்கும் இடம் இருக்கிறது. இன்னமுத கடலாகி நின்ற விழிவாரருள் மையர் என்று இங்கே பாசுரவரி.
இன்னமுத கடலாகி நின்ற விழி என்று ஏன் அன்பிக்க கூடாது? அமிர்த சமுத்திரம் போல இருக்கிறது அவருடைய சிறு கண் என்று ஏன் அர்த்தம் சொல்லக்கூடாது? இந்த அர்த்தம் சொல்லியாக வேண்டும் என்பதற்கு ஒரு வலுத்த காரணத்தை முன்வைக்கிறார் ஒரு வியாக்கியான மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே. என்னவென்றால், தேவநாயக பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகம் இதே மாதிரி வர்ணிக்கிறது. தேவநாத பெருமாளுடைய கண்ணு அமிர்தம் விளைவித்த பாக்கடல் போல இருக்கிறதாம். இதோ அந்த ஸ்லோகம். ஆக்ஷசத்வம் அதிவேலதயோத்தரங்கம் அப்யர்ச்சினாம் அபிமத பிரதிபாதனார்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத புத்தாம்புதேரனுகரோதி விலோசனம் தே. இந்த ஸ்லோகம் ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த ஸ்லோகம். இதிலே சத்வம், பிரதிபாதனம், ஸ்னிக்தம், சுபர்வ என்ற நாலு பதங்களிலே இரட்டை பொருள் வேடிக்கைகளை புரிந்து கொண்டாக வேண்டும். ஸ்வேஷாலங்காரம். இது தவிர ஆலக்ஷம், அதிவேலம், தரங்கம் என்ற பதங்களிலே கூட ரெண்டு அர்த்தங்கள் கொள்வது ரசத்தை அதிகப்படுத்தும். இந்த ஸ்லோகத்தை நிதானமாக அனுபவிக்க வேண்டியிருப்பதாலும், மேலும் இன்னமுத கடலாகி நின்ற என்பதை அருள் என்பதிலும் மெய் என்பதிலும் அன்வயிப்பதற்கான அர்த்தங்களை பூர்வாச்சாரிய சூக்திகளை கொண்டு விளக்க வேண்டியிருப்பதாலும் இதை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போட்டு விடலாம். இப்பொழுது இன்றைக்கு இழிவார் இழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற என்பதனுடைய சூக்ஷ்மார்த்தங்களில் ஏகதேசத்தை ஒரு பகுதியை மட்டும் அனுபவித்தோம். அடுத்த வாரத்திலே இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள்மையர் என்பதனுடைய விசேஷார்த்தங்களை அனுபவிப்போம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்